ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இந்த நாளில் பெருகுவதாக. தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஆகவே தான் சத்திய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மோடு கூட பேசுகிற தெய்வம் அவர் இருக்கிறார். நேற்று தினத்தில் நம்ம பார்த்த வண்ணமாக, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி என்றால் என்ன? நம்முடைய பிரதான மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அனுதினமும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் திறக்கப்பட்ட இருதயமும் கூர்மையான சென்சிட்டிவ் காது நமக்கு தேவை. அவருக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தோடு நம்ம கேட்கும்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை உணர முடியும். ஆகவே தான் உபாகமம் 28 நம்ம படிக்கும் பொழுது, இப்பொழுது சொல்லப்படுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனமாக கேட்டு அதற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் என்று தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்ப்போம். அப்போ தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதலான இருதயமும் சென்சிட்டிவ் மிகவும் கூர்மையான கவனமான காதை நமக்கு தேவை. அப்படியாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது பல விதங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேற்று நம்ம பார்த்ததை நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். 3 விதமான சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். 1, மனிதனுடைய சத்தம், நமக்குள்ளே நாமே பேசிக்கொள்வது. இன்னொன்று, சாத்தானும் பேசுவான், அவன் நம்ம கன்ஃபியூஷன் பண்ணுவான். அடுத்தபடியாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். அப்படித்தான் தேவன் எந்தெந்த விதத்தில் நம்மோடு கூட பேசுவார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு ரட்சிக்கப்பட்டு தேவனோடு கூட நடைபோடுகிற ஒரு கண்ணியமான ஒரு தேவனுடைய மனுஷன், அவருக்கு ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருந்தது. அந்த கடன் பிரச்சனை தீரும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு அற்புத விதமாக அந்த கடனை கொடுக்கும்படியான ஒரு கிருபை செய்கிறார். இந்த மனிதர் என்ன செய்கிறார்? அதை வாங்கிட்டு கடனை கொடுக்க போகும்போது இவருக்குள்ள ஒரு எண்ணம், நாம் இவ்வளோ பெரிய கடனை கொடுக்குறோம், அதிலிருந்து ஒரு 3000 எடுத்து நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் மென்மையான சத்தத்தோடு அவரோடு கூட பேசுகிறார். நீ ஜெபித்த நானும் இந்த பணத்தை கடனை அடைக்க முடியாத உனக்கு நான் உதவி செய்தேன். உடனே இந்த கடனை முழுமையாக கொடுத்து தீரு, இதில் நீ உன் கையை வைக்காதே அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, இவருடைய அந்த எமோஷனில் என்ன செய்தார்? எல்லா கடனும் கொடுத்துட்டு 3000 மட்டும் இவர் நான் பிறகு தருகிறேன் என்று வந்துவிட்டார். வட்டி கொடுக்குறவங்களுக்கு பெரிய சந்தோஷம், அந்த 3000 வட்டி என்று போட்டுவிட்டு கொடுத்து விட்டார்கள். இவரும் 3000 தானே பெரிய கடனை அடிச்சிட்டோம், இது என்ன என்று அலட்சியமாக இருந்து விட்டார். நடந்தது என்ன தெரியுங்களா? இந்த 3000 வட்டி மேலே வட்டி வந்து இப்பொழுது பெரிய தொகையாக நிற்கிறது. இப்போ கடங்காருங்க கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு தான் அவர் கதறுகிறார், ஆண்டவரே நீங்கள் சொல்லி நான் என்ன பண்ணேன், கீழ்ப்படியாமல் போனேன், தயவுசெய்து என்னை மன்னிங்க. பல நாள் ஜெபித்த பிறகு தான் ஆண்டவர் அந்த கடனை அடைக்க முடியாத உதவி செய்தார். தேவஜானமே, ஆண்டவர் வார்த்தைக்கு அவர் பேசும்போது நம்ம கவனமாக உடனே கீழ்ப்படியாவிட்டால் தேவன் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் நம்மோடு கூட பேச மாட்டார், அவர் சைலண்ட்டாக இருப்பார். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்பொழுது சாமுவேலை போல சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று உடனடியாக கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு இருக்கும்பொழுது கர்த்தர் தொடர்ச்சியாக நம்மோடு கூட பேசுவார். அவருடைய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். இப்பொழுது தேவன் நம்மோடு கூட எந்தெந்த விதத்தில் பேசுவார், எந்தெந்த வகையில் பேசுவார் என்று நம்ம பார்க்க போகிறோம். தேவன் இப்படி தான் பேசுவார், அப்படி தான் பேசுவார் என்று தேவனை நாம் புரிந்து கொள்ள முடியாது. தேவன் நம்மோடு கூட இடைப்பட பல வழியாக தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவைகளில் சிலவற்றை நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். 1, நம்முடைய தேவன் இயற்கையோடு நம்மோடு கூட பேசுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்,
அவர் படைத்த படைப்பின் மூலமாக அவர் உண்டாக்கின மரம் செடி கொடி மலைகள் சூரியன் சந்திரன் நதி காற்று இவைகளின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். வேதம் இதை தான் சொல்கிறது. ஒரு முறை ஒரு வியாபாரி கர்த்தரோட பிள்ளை, அவருடைய வியாபாரத்தில் பெரிய தோல்வி, அவருக்கு தோல்வி அடைந்தவராக அதிகமான கடனை அவர் வாங்கிட்டார், செலுத்துகிறதுக்கு முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் இனிமேலும் நம்மால் கடன் கொடுக்கவே முடியாது, வாழ்க்கையில் அவமானத்தின் மேல் அவமானம் வருகிறது என்று சொல்லி எங்காச்சும் நம்ம போய்விடலாம், அப்படியே போய் அப்படியே செத்து போகலாம் என்று ஒரு இருதயம் உடைந்தவராக வீட்டை விட்டு வெளியே ஒரு காட்டின் பகுதியாக எங்காச்சும் அப்படியே போயிடலான்னு போகிறாரு. ஒரு காட்டு பகுதியில் போகிறாரு. எங்கே பார்த்தாலும் சுற்றி மரங்கள். வேதனையோடு கூட வாழ முடியல, சாகவும் முடியல, எதிர்காலம் என்ன தான் என்று ஒன்றுமே புரியாத ஒரு சூழ்நிலையில் முழுக்க குழம்பினவராக ஒரு மரத்தடியில் சோகமாக உக்காந்துட்டு இருக்கார். அப்படி உக்காரும் போத கர்த்தர் இவரோட இயற்கையின் மூலமாக பேச ஆரம்பித்தார். அப்படி உட்கார இவர் பெரிய பெரிய மரங்களை பார்க்கிறார். இதுதான் முதல் முறையாக இவ்வளோ பெரிய மரங்களை பார்க்குறாரு. பறவைகள் சத்தம் எல்லாமே இவருடைய மனதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறது. இப்பொழுது இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, இவ்வளோ பெரிய காடு, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மரங்கள், இதில் பறவைகள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ இவருக்குள்ளாக ஒரு எண்ணம், பாருங்கள் ஆண்டவர் இயற்கையின் மூலமாக எப்படி இந்த மனுஷனோடு பேசினார் என்று. இந்த மரத்தை இங்கே யாரும் நட்டு வைக்கலை, யாரும் இதற்கு தண்ணீரும் ஊற்றலை, யாரும் இவைகளை பாதுகாக்கலை, இருந்தாலும் இவ்வளோ பிரம்மாண்டமாக இது வளர்கிறது என்றால் கர்த்தருடைய கரம் இந்த மரங்கள் மேலே இல்லைனா இது இப்படியாக கனி கொடுக்காது வளர முடியாது, பறவைகளெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்போதோ இவர் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றினதான். உதவுறதுக்கு யாரும் வர முடியாத இடத்துல வளர்கிற இந்த மரத்தையே அந்த தேவன் அப்படி பாதுகாப்பார் என்றால் உதவுறதுக்கு ஆள் இல்லாத எனக்கும் அந்த தேவன் உதவி செய்வார் என்ற எண்ணம் அந்த இயற்கையின் மூலமாக ஆண்டவர் இவரோடு கூட தொடர்பும் கொண்டதுனால இவருக்கு வந்து அந்த காட்டை விட்டு வீட்டுக்கு சமாதானமாக வெளியே வந்தாராம். அவரே சொன்ன சாட்சி என்னவென்றால், அதன் பிறகு ஒரு பேக்கரியை நான் ஆரம்பித்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், இன்றைக்கு எங்கள் சபையின் ஊழியத்தை நான் தான் பெரிய அளவில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று. தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் இயற்கைகள் மூலமாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்கள், நம்ம ஆண்டவர் படைத்த படைப்பெல்லாம் பார்க்கணும், நம்ம அவைகளை பார்த்து ரசிக்க வேண்டும், அவைகளை பார்த்து துதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் அப்பப்போ இயற்கைகளை பார்த்து தேவனை துதிப்பான். அந்த இயற்கைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதை வேதத்தில் தெளிவாக நம்ம பார்க்க முடியும். நதியை பாருங்கள், யாராச்சும் அந்த நதிக்கு வழி காட்டுறாங்களா கடலில் போய் சேரணும்னிட்டு? எல்லா நதிகளும் இயற்கையாக அப்படி ஓடி ஓடி கடலை தேடி கடலை சென்று அடைகிறது. அதுபோல தான் அந்த நதிகளை பார்க்கும்போது நதிக்கே தேவன் வழி காட்டுறாருன்னா அவரால் படைக்கப்பட்ட எனக்கும் ஆண்டவர் வழி காட்டுவார். நான் போக வேண்டிய இடத்துல நான் போகுவேன், நான் அடைய வேண்டிய ஸ்தானத்தை கர்த்தர் எனக்கு தருவார். இப்படியாக தேவன் மேல் ஒரு பக்தி நமக்கு உண்டாகும். அடுத்தபடியாக நம்ம இருளை பார்க்கும்போது கூட, இருள் போனதும் பகல் ஒன்று வருகிறது. அப்பொழுது இந்த இயற்கையின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், இப்பொழுது நான் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், இருளான ஒரு வேதனை அனுபவித்து கொண்டு எங்கே தான் போவதென்று தெரியாமல் வழி தெரியாமல் நான் அலைந்தாலும், எப்படி இருளுக்கு பிறகு ஒரு பகல் வருகிறதோ அதுபோல் நான் பொறுமையோடு கூட காத்திருக்கும் பொழுது என் வாழ்க்கையிலும் தேவன் வெளிச்சத்தை தருவார். இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேன். கட்டாயம் இரவுக்கு பிறகு ஒரு பகல் என்றால் என் வாழ்க்கை இருள் சூழ்ந்த நிலையில் இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு பிறகு கர்த்தர் ஒரு ஆனந்த கழிப்பை எனக்கு வைத்திருக்கிறார் என்று இயற்கையின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவஜானமே, வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு இயற்கையின் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்,
அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை இருந்தாலும் பரமபிதா அவைகளையும் பழை போட்டுகிறார் என்று தேவஜனமே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அந்த பறவை பார் அந்த குருவியை பார் ஏதாச்சும் ஒரு காகமாச்சும் சாப்பாடு இல்லாமல் தலை சுற்றி கீழே விழுந்திருக்கிறத நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா ஒரு புறா சாப்பாடு இல்லாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்போ இவைகளை நம்ம பார்க்கும் போதோ உள்ளத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இயற்கையின் மூலமாக பேசுகிறார் அவைகளை பாதுகாக்கிறவர் அவைகளை காட்டிலும் விசேஷமான எண்ணையும் என் பிள்ளைகளையும் என் கணவன் என் குடும்பத்தை கட்டாயம் கர்த்தர் பாதுகாத்து கர்த்தர் எங்களை வழிநடத்துவார் ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார் இயற்கையை காட்டுகிறார் பாருங்கள் அந்த பறவையை பாருங்கள் அவைகள் விதைக்கிறது கிடையாது அறுக்கிறதும் கிடையாது களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை இருந்தாலும் பரமபிதா அவைகளும் பிழைப்பு விட்டுகிறார் என்றால் உங்களை உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கைவிடுவாரா அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்பொழுது திறக்கப்பட்ட இருதயத்தோட கூர்மையாக சென்சிட்டிவ் இயர் அண்ட் ஹார்ட் ஆண்டவர் வார்த்தை அப்படியாக நம்ம கேட்கும் போத ஆண்டவர் இயற்கையின் மூலமாகவே நம்மோடு கூட பேசுகிறார் சங்கீதம் 19 என்ன சொல்கிறது ஆகாய விரிவு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது உங்களுக்காக நான் அதை படிக்கட்டும் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது அப்பொழுது இயற்கை தொடர்ச்சியாக தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகிமையும் நமக்கு சொல்லி கொண்டே இருக்கிறது நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு பயங்கரமானவர் எவ்வளவு அன்புள்ளவர் ஆக்சிஜன் நமக்கு வைக்கணும்னு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பணம் செலவாகும் ஆனால் இலவசமாக ஆண்டவர் நமக்கு அந்த ஆக்சிஜனை தருகிறார் இதன் மூலமாக கர்த்தர் தொடர்ச்சியாக நம்மோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார் பவுல் சொல்லும்போது சொல்கிறார் ஆண்டவர் இல்லை என்று சுவிசேஷம் அறிவிக்கப்படாவிட்டாலும் யாரும் சாக்குப்போக்கு சொல்லவே முடியாது ஏனென்றால் இயற்கையே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய தன்மையையும் இயற்கையே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று ரோமர் 1:19-20 நம்ம பார்க்க முடியும் ஆகவே தேவச்சனங்களே கர்த்தர் நம்மோடு கூட எப்படி பேசுவார் அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சுலபமாக நம்முடைய தேவாதி தேவன் இயற்கைகள் மூலமாக பேசி கொண்டு இருக்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் இனிமேல் இயற்கையை ரசிக்க ஆரம்பிக்கணும் அவைகளை பார்த்து தேவனை துதிக்கணும் அவைகளோடுகளை இணைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்பொழுது நம்ம செவியை நம்ம இப்படியாக ப்ராடாக திறந்தோம்னா கர்த்தர் இவைகளோடு கூட பேசுகிறதை நம்ம அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் கடைசியாக இந்த உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன் கவனிங்க இதுவரையிலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஒவ்வொருவரும் இதை ஷேர் பண்ணுங்கள் அநேகர் இந்த வார்த்தை கேட்டு இருக்க முடியாது அவர்களும் இயற்கையோடு கூட இணைந்து தேவனை துதித்து தேவன் இவைகள் மூலமாக பேசுகிறதை அவர்கள் கேட்டு ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழட்டும் ஒரு வாலிப பெண்ணுக்கு திருமணம் வயது வந்தோம் திருமணம் ஆகலை இந்த பிள்ளை தேவனை தொடர்ச்சியாக தேடுகிற பிள்ளை குடும்பமும் ரட்சிக்கப்படவில்லை அப்பொழுது குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த பிள்ளையை மிகவும் கேவலப்படுத்தி பேசுகிறாங்க வேதத்தை தூக்கிட்டு போய் என்ன பிரயோஜனம் ஏன் அவங்க இயேசுநாதர் திருமணம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை திறந்துருக்கலாம் இல்லையா நாங்கள் சொல்கிறதும் கேட்க மாட்டேன்ற உனக்கு திருமணமும் சீக்கிரமாக ஆகலை ஆண்டவர் ஆண்டவர்னு போயிட்டு இருக்க என்று சொல்லி இந்த பெண்ணின் மனசை தொடர்ச்சியாக வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க ஒரு இரவு இந்த பிள்ளையினுடைய கண்களில் தார தாரையாக தண்ணீர் வர ஆண்டவரை கேட்டுச்சு ஆண்டவரே இவர்கள் சொல்லுகிற எல்லா வேதனையான வார்த்தைகளை நீர் அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொருத்தரும் என்னை குத்திட்டே இருக்கிறாங்க எனக்கு முயற்சி செய்து யாரும் திருமணம் செய்து வைக்கக்கூட யாருமே இல்லை எனக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களா நான் உம்மை இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில் பொல்லாத ஜனங்கள் மத்தியில் என்னை குறை சொல்லுகிறவர்கள் மத்தியில் உம்மை உண்மையாக தேடுகிறேனே சுவாமி எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டீங்களா அப்படின்ட்டு இந்த பிள்ளை அந்த இரவில் அப்படியே படுக்கும்பொழுது அந்த படுக்கையில் இவளுக்கு ஒரு யோசனை வந்தது
கர்த்தர் பாருங்க இயற்கையின் மூலமாக எப்படி பேசுகிறார் என்று. அந்த யோசனையில் இவன் நினைச்சாலாம், காலையில் சூரியன் எழும்பி மத்தியானத்தில் உச்சி வெயில் அடிக்கிறது, திரும்ப அந்த சூரியன் அஸ்தமாகிறது. இதை ஆண்டவர் தொடர்ச்சியாக மனுஷனுக்காக செய்து கொண்டு இருக்கிறார் என்றால், அந்தந்த நேரத்தில் சூரியன் அந்தந்த இடத்துல அப்படியே அது உதயமாகி அப்படியே அது மறைகிறது என்றால், என் வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தில் ஆக வேண்டிய நல்ல காரியங்களை என் தேவன் செய்வார் என்ற ஒரு மனது இந்த இயற்கையின் மூலமாக இவளோடு கூட பேச ஆரம்பிச்சிச்சு தேவனோட வார்த்தை. தேவ பிள்ளைகளே, இவள் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதித்தாலாம், ஆண்டவரே சூரியனே அந்தந்த நேரத்துக்கு நீர் சரியாக ரைஸ் ஆகி அது ஒரு இடத்துல உச்சி வெயில் வந்து மறுபடியுமாக அது அஸ்தமிக்கும்படியாக செய்கிறீர் என்றால், என் வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை நீர் செய்வீர் என்று துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலாம். என்ன ஆச்சரியம், ஒரே மாதத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அந்த வாலிப பெண்ணுக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்பொழுது இயற்கையின் மூலமாகவும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாளை காலை சரியாக 6 மணிக்கு நம்ம சந்திப்போம். நாளை அடுத்து என்னென்ன விதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். மே காட் பிளஸ் யூ. நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நிச்சயமாக உங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து 1000 மடங்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.